எல்லாருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 2021 முடிய போகுது, 2022 ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி சமயத்துல நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா புது வருஷத்தை நம்ம பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பர்சனலா பண்றது என்னன்னா நன்றி கடன். நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்திருந்தாலும் 2021 ரொம்ப நல்லா எதிர்பார்க்க மாதிரி போகாம இருந்திருந்தாலும் எத்தனையோ விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நல்லதா இருக்கும். அதை பத்தி நினைச்சு பாக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்னு நம்ம கையில இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி நினைச்சு பாக்குறோம். ஆனா கையில இருக்கல, நம்ம வாழ்க்கையில நல்லதா எல்லாம் இருக்கல, நம்ம அதுக்கு வந்து நன்றி கடன் உணர்றது இல்ல. இப்போ ஒரு 10 minutes நம்ம வந்து என் வாழ்க்கையில இந்த மாதிரி இவங்க இந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த விஷயம் எல்லாம் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கேங்கிற ஒரு நன்றி கடன் உணர்ந்தோம்னா நம்ம 2022 ரொம்ப நல்லா பாசிட்டிவான நோட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 2022 நீங்க நிறைய பண்ணணும்னு உங்களுக்கு கோல்ஸ் வச்சிருப்பீங்க. எனக்கும் நிறைய கோல்ஸ் இருக்கு. ஆனா எந்த கோலையுமே அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்ம ஒரே நாள்ல நிறைய பண்ணி அதை அச்சீவ் பண்றதை விட 365 நாளோட பவரையும் யூஸ் பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்றது தான் இன்னும் மோர் கன்சிஸ்டன்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு கூட ஸ்டிக் ஆகும் அந்த ஹேபிட். இதை வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டட் க்ரோத்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இது எப்படின்னு மேத்ஸ் வச்சு. த பவர் ஆஃப் காம்பவுண்டட் க்ரோத். ஒரு விஷயத்த நம்ம டெய்லியும் ஒரே 1%னால இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தோம்னா, ஒவ்வொரு நாளும் 365 நாளும் அதை செஞ்சோம்னா 1.01 365 பவர் ஆகையில 37 தடவையா அது மாறிடுது. அதாவது நம்ம அந்த விஷயத்துல ஒன்றுன்னு ஆரம்பிக்கல, வருஷ கடைசியில 37 மடங்கா நம்மளால அதை இம்ப்ரூவ் பண்ண முடியுது. இதே மாதிரி தினமும் நம்ம 1%ல பின்னாடி போக ஆரம்பிச்சோம்னா, அதாவது ஏதாவது கெட்ட பழக்கமோ இல்லை ஏதாவது ஸ்கில்ல பின்னாடி போக ஆரம்பிச்சோம்னா அதே கால்குலேஷன் தான். 0.99 வந்து 365 நாளால பெருக்கப்படுறதுனால கிட்டத்தட்ட நம்ம 0 கிட்ட போயிடுறோம். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டட் க்ரோத். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த விதமான ரியல் க்ரோத்துமே கண்ணுக்கு தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பேம்பு எப்படி வளருங்கிற கதை. கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து நீங்க அந்த பேம்புவை நட்டுனதுக்கப்புறம் ஒண்ணுமே முளைக்காது. நீங்க தண்ணி ஊத்திட்டே இருப்பீங்க, என்ன இதுல ஒண்ணுமே முளைக்கலன்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த 5 வருஷம் கழிச்சு 6 வாரத்துல அந்த பேம்பு வந்து 90 அடிக்கு வளர்ந்துடும். நிறைய பேர் புரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 6 வாரத்துல இவன் டக்குன்னு வளர்ந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அந்த பேம்பு வந்து 5 வருஷம் 6 வாரத்துல வளர்ந்துருக்கு. இப்போ அந்த 5 வருஷம் வந்து கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி, அதோட பேஸ் அதோட ரூட்ஸ் வந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கிட்டு வந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படிதான், நம்ம உண்மையான க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபேஸை வந்து மத்தவங்கனால பார்க்க முடியாது, அது நம்மளால மட்டும்தான் பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம டெய்லியும் டெய்லியும் என்ன பண்றோம், அது சிம்பிள் டாஸ்கா இருந்தா கூட அதை நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு வரல, வருஷ கணக்கில் பண்ணிட்டு வரல, அதுக்கு ரொம்ப வேல்யூ ஆட் ஆகிட்டே வரும். இதை மைண்டில் வச்சு நீங்களும் ஒரு நல்ல செட் ஆஃப் கோல்ஸ் உங்களுக்கு யோசிச்சு வச்சு 2022 ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரோக்ரெசிவாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஆசைப்பட்றேன். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். மறுபடியும் பார்க்கலாம். பாய்.